நட்சத்திரா தமிழ் சேனல் எல்லாருக்குமே வந்து ஹாப்பி மதர்ஸ் டே. இன்னைக்கு மதர்ஸ் டே எக்ஸ்க்ளூசிவான ஷோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேற என்னவா அங்கே இருக்க முடியும், அம்மா சமைக்கிற சமையலாக தான் இருக்க முடியும். நான் வந்து அம்மா கையில் சாப்பிட்டதை விட பாட்டி கையால் சாப்பிட்டது தான் ரொம்பவே அதிகம். என்னதான் நம்ம சமையலில் வந்து எக்ஸ்பர்டீஸ் ஆனாலும் வெஸ்டர்ன் இட்டாலியன் அதெல்லாம் வந்து நல்லா சமைக்க கற்றுக்கிட்டா கூட எங்கள் பாட்டி செய்கிற வத்த குழம்புக்கு ஈடு ஏன்னு எந்த ஃபுட்டுமே வராது அப்படின்னே சொல்லுவேன். எங்கள் பாட்டி நிறைய ஃபுட்டு வந்து பாரம்பரியமாக சமைப்பாங்க. அதுலேயும் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மூணு சூப்பரான ஐட்டம் வந்து எனக்காக வந்து சமைச்சு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று புளி உப்புமா, மோர்கறி, அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காயில் வந்து ஒரு சூப்பரான கூட்டு. இது எல்லாமே வந்து எக்ஸ்க்ளூசிவாக எங்கள் பாட்டி கையால் சாப்பிடும்போது அது ஒரு தனி டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த கால ஜென்ரேஷனுக்கு எந்த அளவு கடைப்பிடிச்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கண்டிப்பான இந்த ஃபுட்டு எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். முதல்ல நீங்கள் பார்க்க போகிற டிஷ் வந்து கத்திரிக்காய் ரசம் வாங்கி இதே மாதிரி கத்திரிக்காவை ஒரு தண்ணியில் நெருக்கி போட்டுக்கோங்க, அப்போ தான் கருக்காமல் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வாணலியில் எங்கள் பாட்டி வந்து கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய் போட்டு வறுத்துக்கிறாங்க. எங்கள் பாட்டிக்கு எவ்வளோ அளவுலாம் வந்து சொல்ல தெரியாது. அதே மாதிரி அவங்க சமைக்கும் போது எங்களை வந்து விடவே மாட்டாங்க. ஆனால் இந்த தடவை நான் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு எடுத்துட்ருக்கேன், அதனால் அளவுலாம் அவங்களுக்கு தெரியாது. கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சிகப்பு மிளகாவை தனியாக வந்து வறுத்து வந்து எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து தேங்காய் போட்டு தனியாக அரைச்சிப்பாங்க. அதே மாதிரி புளி கரைச்சி புளியை இதே மாதிரி பேனில் போட்டு கொதிக்க விட்டு அதில் இந்த கத்திரிக்காவை வேக விடுறாங்க தனியாக. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, சாம்பார் பொடி போடுறாங்க. அதுக்கு பெருங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க. இது தனியாக ஒரு பக்கம் கொதிச்சிட்ருக்கும்போது இன்னொரு பக்கம் மிக்சியில் நம்ம வறுத்து தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, சிகப்பு மிளகாய், தேங்காய் எல்லாத்தையும் மிக்சியில் இந்த மாதிரி போட்டு நம்ம நல்லா அரைச்சிக்கிறோம். அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் பருப்போடு சேர்த்து இதையும் கொட்டி கொதிக்க வச்சு கடுகு தழைச்சி இறக்கி வச்சிங்க அப்படின்னா கத்திரிக்காய் ரசம் வாங்கி தயார். இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி கடுகு இதே மாதிரி சிகப்பு மிளகாய் தாளிச்சுக்கிறாங்க. உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இந்த தண்ணியை கொதிக்க விடுறாங்க. அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி, உப்பு தேவையான அளவு, கருவேப்பில இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. இது வந்து புளி உப்புமாக்காக பண்ணுறாங்க. புளி உப்புமா பார்த்திங்கன்னா புளியோதரம் மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக 5 மினிட்ஸில் ஈவினிங்கு டிஃபனுக்கு வந்து ரெடி ஆகிடலாம். இது வந்து நொய் அரிசியை வந்து கொஞ்சம் நைஸாக உடச்சிக்கிட்டு அதை உடச்ச நொய்யை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வரணும். அதுக்கப்புறம் புளி வந்து தனியாக ஊற வச்சு அதையும் கரைச்சிக்கணும். நல்லா வேகணும். இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் புளியை ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி அதையும் அதில் ஊற்றி இன்னும் நல்லா கொதிக்க விடுவாங்க. இந்த டிஷ்ஷு பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 5 to 6 minutes தான் ஆகும். திடீர்னு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னாக்க இந்த புளி உப்புமா ரொம்பவே ஈவினிங் டைத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இதே மாதிரி சுருண்டு வரும். கொஞ்சம் நல்லெண்ணெயும் நிறையா ஊற்றிக்கோங்க. ஊற்றினீங்கன்னா சூப்பரான புளி உப்புமா ரெடி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோர்களி. இந்த மாதிரி மோரில் பச்சைமா பொடி சொல்லுவாங்க, அரிசி மாவும் சொல்லுவாங்க. அரிசியை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு இதே மாதிரி மோரில் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கிறாங்க. ஒரு பேனில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சிகப்பு மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து அதுக்கப்புறம் மோர் மிளகான்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கும், நம்ம வந்து தயிர் சாதத்துக்கெலாம் அதை வறுத்து தொட்டுக்கிறது உண்டு. அந்த மோர் மிளகாவை தனியாக எண்ணெயில் வறுத்து அந்த மோர் மிளகாவையும் இதில் போட்டு நல்லா வந்து வறுத்துக்கணும்.
இதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த மோர் மிளகா தான் இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த டிஷ்ஷோடு சேர்ந்து அந்த மோர் மிளகாவும் சாப்பிடும்போது தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வேறு எந்த ஒரு காரமோ எதுவுமே பச்சை மிளகாவோ சேக்கு மிளகோ அதெல்லாம் எதுவுமே போட மாட்டாங்க. வெறும் மோர் மிளகாவும் மோர் அந்த அரிசி மாவு கரைச்சி உப்பு போட்டு கரைச்சதை அதில் விட்டு அப்படியே கலர போகிறாங்க. இதுவும் ஈவினிங் டயத்தில் ரொம்ப பசிச்சுது அப்படின்னா டக்குன்னு எங்கள் வீட்டிலே தான் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது மூணுமே எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது மாதிரி நல்லா கிளறிக்கோங்க. ஒரு தட்டில் எண்ணெய் தடவி தனியாக வந்து வச்சுருப்பாங்க. இது நல்லா கலர்னோடனே அல்வா மாதிரி தான், இது நல்லா கலர்னோடனே ஒரு தட்டில் கொட்டி கேக் மாதிரி துண்ட துண்டமாக எடுத்து வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி பண்ண இந்த மூணு டிஷ்ஷுமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். ஹாப்பி மதர்ஸ் டே டு யூ ஆல்.